உங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஜென்ரலாக வீட்டில் பண்ணாது, ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே கிடைக்கிறது, அதை அதே மாதிரி பண்ணி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன டிஷ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி என் மெனுவில் வச்சுருக்கேன். மலாய் கோஃப்தா. மலாய் கோஃப்தான்றது இன்றைக்கி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு ரெட் கலர் கிரேவியாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக கரெக்டான ஒரு மலாய் கோஃப்தான்றது ஒயிட் கிரேவி. உங்களுக்கு தெரியும், இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே நாலு பேசிக் கிரேவியில் பண்ணிடலாம். அதில் இந்த ஒயிட் கிரேவியில் பண்ணுற ஒரு முக்கியமான டிஷ் தான் இந்த மலாய் கோஃப்தா. அதாவது இது ஒரு ராயல் டிஷ். ஏன் ராயல் டிஷ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த முகல் எம்பரர் ராயல் கோர்ட்டில் சர்வ் பண்ண ஒரு ராயல் டிஷ். அதாவது முகலாய மன்னர்கள் காலத்தில் டெவலப் பண்ணி அவங்க அரண்மனையில் கொடுத்த டிஷ் தான். ஸோ அதனால் ஒரு ரிச்சான டிஷ்ஷு. அதை உங்கள் ஹோம் கிச்சனில் அதே மாதிரி அழகாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். I'm Chef Sunda. Welcome to Recipe Checkup. இந்த மலாய் கோஃப்தான்றது ஒரு லெங்க்தி டிஷ் தான். மொத்தம் அஞ்சு ஸ்டேஜாக பிரிக்கலாம். பட் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே எவ்வளோ பெரிய டிஷ் இருந்தாலும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிரித்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டிலே பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த ஸ்டேஜ் ஒன்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் கிரேவிக்குள்ளே பேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூவில் அந்த பேஸை யூஸ் பண்ணி ஒயிட் கிரேவி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீயில் நம்ம அந்த பன்னீரை யூஸ் பண்ணி அந்த பால்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் ஸ்டேஜ் ஃபோரில். ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ராயல் மலாய் கோஃப்தா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்னுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஸ்டேஜ் ஒன், இதில் அந்த ஒயிட் கிரேவிக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கேஷ்யூ நட்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லிஸ், அதே மாதிரி காடமன். இதை வந்து தண்ணியில் ஊற்றி ஒரு பேனில் நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணி அதை ஒரு 20-30 minutes அது நல்லா பாயில் ஆகி அதை அதுக்கப்புறம் அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். அது எப்படின்னு பார்த்துருவோமா? இந்த பேனில் இந்த இன்க்ரீடியன்ஸு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் வந்து எப்பொழுதுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேஷ்யூ நட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி நாங்கள் வாங்குறப்போ இந்த மேலே இருக்கிற அழுக்கு மேலே படும், அந்த கொதிச்சு வரப்போ அந்த மேலே அந்த அழுக்கு வரும். ஒரு கரண்டியில் அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் அதை நின்றோம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படியே பாயில் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இது நல்லா கொதிச்சு ஒரு 20-30 minutes இப்போ தண்ணி வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது ரெடி. இதை நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே இதை ஒரு ஹோம் பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன். அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வடி கட்டிடுறேன். ஸோ பண்ணிட்டா இந்த பேஸ் ரெடி. ஸோ இதில் சால்ட் எதுவுமே போடல. நான் சொன்ன அந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த பேஸ் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஹோம் பிளெண்டரில் ஒரு மிக்சி யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ் ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்கள். லம்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்டேஜ் டூக்கு போய் குக் பண்ணி ஒயிட் கிரேவியாக இதிலிருந்து அதை பண்ண போகிறோம். அந்த ஸ்டேஜ் எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதில் நெய் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெய் மெல்ட் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு சாட்டே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா இந்த ரா ஃப்ளேவர் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸை உள்ளே இறக்கி நல்லா கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3-4 minutes நல்லா குக் பண்ணோன்னே, ஒரு வாழை எல்லாம் கம்பைன் ஆகி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட கம்பைன் ஆகி குக் ஆனோன்னே இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மில்க்கை இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த மில்க் ஆட் பண்ணோன்னே அந்த கிரேவி இன்னும் நல்லா ஒயிட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அனதர் ஒரு 3-4 minutes நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ணுறப்போ இந்த கிரேவி நல்லா கம்பைன் ஆகி ஒரு பேஸிலிருந்து ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டர் இதில் ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ணோடனே உங்களோட கிரேவிக்கு ஒரு ஷைனிங் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் மேக்கிங் ஒரு ப்ராப்பர் ஒயிட் பேஸ் கிரேவி. ஸோ இதிலிருந்து நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மலாய் கோஃப்தா. ஸோ நம்ம ஸ்டேஜ் டூவில் இந்த மலாய் கோஃப்தாவுக்கு தேவையான ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட அரோமா, ஃப்ளேவர், கலர், கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்ம. ஒரு ஒயிட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இன்றைக்கி. ஸோ அதில் இருந்து இப்போ மலாய் கோஃப்தாவாக அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் த்ரீ கோஃப்தா மேக்கிங் பன்னீரை யூஸ் பண்ணி பண்ணிடுவோமா?
இப்போ இந்த ஸ்டேஜ் 3ல கோஃப்தா பண்றதுக்கு பனீர் கோஃப்தா பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கேன் ஒரு ட்ரே கூட எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ எடுத்துங்க ஹோல் ஐடியா வந்து இப்போ இந்த பனீரை இந்த மாதிரி நான் நல்ல சலிச்சு நல்ல உதிரி உதிரியா பண்ணி வச்சிருக்கேன் சோ இத இப்போ நான் நல்ல கையில தேய்ச்சு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்மூத்தான ஒரு கோஃப்தா வரதுக்கு சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி நல்ல கையில நல்ல mix பண்றேன் சோ நீங்க கிச்சன் பிளெண்டர் ஏதாவது வச்சிருக்கீங்க அதுல ஏதாவது நீடர் ஏதாவது க்ரீமர் வெச்சு பண்றதனாலும் பண்ணலாம் பட் ஆனா கையில பண்றது தான் இது பெஸ்ட் சோ இப்ப நல்ல க்ரீம் பண்ணி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆக்குங்க கிட்டத்தட்ட இது பண்றதுக்கு ஒரு 10 minutes ஆகும் சோ இப்போ நல்ல ஸ்மூத் ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கனா ஒரு க்ரீமி ஃப்ளஃபி ஆயிருச்சு இது வந்து யாரும் பன்னீர்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிருச்சு சோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க ஸ்மூத்தா லம்ஸ் இல்லாம ஒரே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு ஃப்ளஃபியா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரேட் பண்ணி வெச்சிருக்கிற பாயில்ட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணி mix பண்ணுங்க சோ நல்லா mix பண்ணிட்டு இப்போ இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நல்ல ஃபைன்லி chopped green chili ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ளைன் ஃப்ளார் மைதா எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் அதே அளவுக்கு ஒரு another ஒரு 1/2 ஸ்பூன் corn ஃப்ளார் corn starch போடுறேன் சோள மாவு அதையும் போட்டுட்டு அப்புறம் salt தேவையான அளவு salt அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணிட்டு இப்ப நல்ல mix பண்றேன் இப்போ நல்ல mix ஆயிருச்சு ஈவன் ஆயிருச்சு இப்போ இத இப்போ அழகா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ரவுண்ட் பாலா நான் பிடிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல நம்ம க்ரீம் பண்ணிட்டதனால இந்த மாதிரி அழகா ஒரு பால் பண்ணிடலாம் அது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷைனிங்கா ஈவனா இருக்கு இந்த ஒரு பர்టిక్యులர் கன்சிஸ்டன்சி தான் ஒரு ப்ரொபஷனல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஒரு கோஃப்தா பனீர் கோஃப்தா நீங்க பண்றதுக்கு முக்கியம் சோ இப்போ இது ரெடி ஆயிச்சு இதே மாதிரி நான் மீதி இருக்கிற மிக்ஸையும் இந்த மாதிரி பால்ஸா நான் பண்ணிடுறேன் இப்போ இந்த மாதிரி பால்ஸ் கிட்டத்தட்ட 10 பால்ஸ் எனக்கு வந்திருக்கு அதுல ஏன் நான் ஃபர்ஸ்ட் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணனும்னு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இது பண்ணாதான் உங்களுக்கு இந்த அளவு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி இது இப்போ நான் ஃப்ரை பண்றப்போ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் இந்த பன்னீர் அப்ப வந்து உடையாம அழகா ஒரே மாதிரி ஸ்மூத் பால்ஸா கிடைக்கும் சோ இப்போ ஸ்டேஜ் 3 ஓவர் இத நம்ம இப்போ ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணுவோம் இந்த ஆயில்ல ஒரு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் ரொம்ப சூடு வேணாம் இத நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம் நம்ம புடிச்சு வச்சிருக்கிற பால்ஸ் நம்ம ஒவ்வொண்ணா டீப் ஃப்ரை பண்ண போறோம் சோ இப்போ இதுக்கு ரொம்ப சூடா இருந்ததுனா இந்த ஆயில்ல சீக்கிரம் வெளியில வெந்துறோம் உள்ள வந்து உங்களுக்கு குக்க ஆகாம இருக்கும் சோ அதனால இந்த மீடியம் இதுல இப்போ இந்த ஒவ்வொரு பால்ஸா உள்ள ரொம்ப ஜென்டலா ஹேண்டில் பண்ணுங்க அழகா இறக்கி ஸ்லோ குக்கிங் ஸ்லோ ஃப்ரைங் அதான் பண்ண போறோம் போ சோ இப்போ பாத்தீங்கன்னா அழகா இது நல்ல குக்க ஆகி நல்ல ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் அது பாருங்க இந்த எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இந்த பால்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு நம்ம போட்ட சைஸோட ஒரு 15-20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இதனால தான் அந்த பன்னீர் அவ்வளவு ஸ்மூத்தா கிரேட் பண்ணோம் ஏனா அது நீங்க பண்ணல அப்படினா இது உடையறதுக்கோ இல்ல கிராக் ஆறதுக்கோ சான்ஸ் இருக்கு இன்னைக்கு நமக்கு அப்படி எதுமே நடக்கல ஏனா நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த பன்னீர் கோஃப்தா ரெடி மலாய் கோஃப்தால 4 ஸ்டேஜ் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் கிரேவி பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் பன்னீர் கோஃப்தா பண்ணிட்டோம் இப்போ இந்த பன்னீர் கோஃப்தா இது ரெண்டையும் mix பண்ணி நாம எப்படி மலாய் கோஃப்தாவா நம்ம ஃபைனல் டிஷா பண்ண போறோம்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம கோஃப்தா பண்ணிருக்கோம் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு அது எப்படி இருக்கு அப்படி ஒரு வாட்டி கட் பண்ணி பாத்துருவோமா சோ இப்போ இந்த கோஃப்தாவை ஒரு நைஃப்ல லைட்டா கட் பண்றேன் பாருங்க இது எப்படி இருக்கு அப்படினு இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க வெளியில ஸ்கின் ரொம்ப கிரஸ்டியா இருக்கு உள்ள இந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பன்னீர் பொட்டேட்டோ மற்ற நம்ம ஆட் பண்ண மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கம்பைண்டாக இந்த ஒரு பர்ஃபெக்ட் கோஃப்தா அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கோஃப்தாவாக உங்களுக்கு வந்திருக்குன்னு இதிலிருந்து ஃபைனல் டிஷ்ஷாக எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம் ஒரு பேனில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த நெய் லைட்டாக மெல்ட் ஆகி வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணி இப்போ லைட்டாக சாட்டே பண்ணுறேன் இப்போது கொஞ்சம் வதங்கி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் இருக்கிற அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் அதை குக் ஆனோன்னே க்ரீன் சில்லியும் போட்டு சாட்டே பண்ணுறேன் நல்ல ஃபைன்லி சாப்ட் க்ரீன் சில்லி எடுத்துங்க அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த க்ரீன் சில்லிஸ் தெரியாது ஏன்னா ரொம்ப க்ரீமியான டிஷ் இது ஸோ இப்போ நல்லா வதங்கி எல்லாம் ஒன்றா வந்தோடனே இந்த இப்போ இருக்கிறதுக்கு ஒரு 2-3 லேடில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் கிரேவி ஆட் பண்ணுறேன்
பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஒயிட் கிரேவி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு க்ரீன் சில்லியோட மிக்ஸ் ஆனோன்னா இப்போது கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் ஒரு குக் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வரப்போ. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மரில் தான் இது இருக்கணும், ரொம்ப ஹெவியாக குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதில் நம்ம பெரிய எதுவும் மசாலா ஒரு பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் இதில் நேச்சுரலாக இருக்கிறது, அது ஆனியனில் இருக்கிற ஃப்ளேவர், க்ரீன் சில்லி இருக்கிற ஃப்ளேவர், காடமன் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர டிஷ் இது. அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஸ்பெஷல் டிஷ். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதில் இப்போது க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னு பாருங்கள், க்ரீம் ஆட் பண்ணோன்னு இந்த ஒயிட் கிரேவி இன்னும் ஃபர்தராக நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போது லைட்டாக கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ப்ராப்ளி ஒரு 1 to 1.5 மினிட், அதுக்கு மேலே வேணாம், சிம்மர் தான். இது வந்து ஒரு மைல்டு கிரேவி, பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட சீசனிங்கை செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் நம்ம டிஷ்ஷில் அந்த பஞ்சி டெக்னிக், அந்த ரெஸ்டாரண்ட் டெக்னிக் என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக இப்போது கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த கிரேவி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஸ் அ ஃபைனல் ரெக்குவயர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 டீஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணோன்னே ஒரு மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி இன்னும் ஒரு ஷைனி கிரேவியாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துச்சு. இந்த கிரேவியில் சால்ட் சீசனிங் எல்லாம் செக் பண்ணியாச்சு, இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெடிஷ்னலாக ஆக்சுவலாக ஆத்தென்டிக்காக ஒரு ஒயிட் கலர் ஒரு மலாய் கோஃப்தாக்குள்ள கிரேவி இப்போ நம்ம ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கோஃப்தாவில் சர்விங் டிஷ்ஷஸில் அடுக்கி அதுக்கு மேலே இந்த கிரேவியை சர்வ் பண்ணி போர் பண்ணி உங்களுக்கு ஒரு சிம்பிள் கார்னிஷ் தான், பட் ஆனால் ஒரு எலகன்ட் கார்னிஷாக வச்சு உங்களோட கெஸ்ட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தா ராயல் டிஷ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து நம்ம பண்ணிட்டோம். எஸ்பெஷலி அந்த பேஸ் கிரேவி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த பன்னீரை க்ரீம் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த கோஃப்தா பால்ஸை வந்து கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் இதுதான், இதை கம்பைன் பண்ணி ஃபர்தராக டிஷ் பண்ணோம். இதில் வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருந்தாலும், நம்ம பண்ணுற மற்ற டிஷ்ஷோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒயிட் கிரேவியை மார்னிங்கே பண்ணிவிட்டு டின்னர் டைமில் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ்ஷாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிளானிங் பண்ணுறது கிச்சன் ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த டிஷ்ஷு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கிவ் மீ எ தம்ஸ் அப், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷில் அதில் இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சி யூ சூன், ஹாப்பி குக்கிங்.